இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கனவு எங்கள் லட்சியம். விக்ராந்த் மிஷ்கின் மற்றும் சுசீந்திரன் நடிப்பில் சுட்டு பிடிக்க உத்தரவு ஜூன் 14 முதல். அக்னி நட்சத்திரம் முடிந்து 15 நாட்களாகியும் வெயிலின் தாக்கம் குறைந்தபாடில்லை. அதே போல இரண்டாவது முறையாக மத்தியில் பாஜக அரசு பதவியேற்று 10 நாட்களாகியும் அமித்ஷாவின் விசாரணையும் குறைந்த பாடில்லை. இந்தியா முழுவதும் பாஜக வாரி சுருட்டி மெஜாரிட்டியாக ஜெயித்திருந்தாலும் தமிழகம் அதன் காலை வாரிவிட்டது யாவரும் அறிந்த செய்தி. இந்த படுதோல்விக்கான காரணம் என்னவென்று தமிழக பாஜகவிடம் விளக்கம் கேட்டது டெல்லி தலைமை. எடப்பாடியும் அமைச்சர்களும் ஒத்துழைக்கவில்லை. ஓபிஎஸ்ஸும் நம்பிக்கையாக நடந்து கொள்ளவில்லை. அதிலும் தன் மகன் ரவீந்திரநாத் போட்டியிட்ட தேனி தொகுதியில் மட்டும்தான் ஓபிஎஸ் கவனம் செலுத்தினார். அதிமுக தொண்டர்களும் நமக்கு வாக்களிக்கவில்லை என்று கமலாலயம் காரணம் வாசித்தது. தமிழகத்தில் பாஜக போட்டியிட்ட 5 தொகுதிகளில் பூத் வாரியாக கிடைத்த ஓட்டு விவரங்களை கேட்டறிந்தார் அமித்ஷா. பாஜக போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் தோல்வியடைந்ததோடு வாக்கு லீடிங்கும் அதிகமாக எகிரி இருந்ததை பார்த்து ரொம்பவே அதிருப்தி அடைந்திருந்தார் அவர். அதற்கு உபியில் அகிலேஷ் மாயாவதி, கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணிகள் எப்படி ஒர்க் அவுட் ஆகவில்லையோ அதே மாதிரிதான் தமிழகத்தில் அதிமுக பாஜக எடுபடவில்லை. காரணம், அதிமுகவுக்குள்ளேயே பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பாஜக தலைமையோ 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது மேற்கு வங்கத்தில் 2 இடங்களில் வெற்றி பெற்றோம். ஆனால் தற்போது 18 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டிலோ நாளுக்கு நாள் கட்சி தேய்ந்து கொண்டே போகிறதே. இப்படியே போனால் தமிழ்நாட்டில் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று ரொம்பவே கவலைப்படுகிறதாம். இதற்கிடையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீதான மோடியின் கோபமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுவரை அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்த உயர் சாதியினர் இந்த தேர்தலில் நேரடியாகவே பாஜகவுக்கு வாக்களித்தார்கள். இதை பாஜகவின் ஓட்டு வங்கியாக நிலைநிறுத்த மேலிடம் முயற்சிக்கிறது. இருந்தபோதிலும் எடப்பாடி தலைமையிலான ஆட்சியால் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பலையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால்தான் தமிழகத்தில் கட்சிக்கு பெரிய பின்னடைவு என பாஜக மாநில தலைமை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. அதோடு இபிஎஸ் தலைமையில் இருப்பது செயலிழந்த ஊழல் ஆட்சி என்பதுதான் பாஜகவின் பார்வை. இதையெல்லாம் ஸ்மெல் பண்ணிய எடப்பாடி குருவாயூரப்பனை தரிசிக்க மோடி வந்தபோது அவருக்கு துணையாக வந்த கேரள கவர்னர் சதாசிவம் மூலமாக சிக்னல் அனுப்ப திட்டம் தீட்டினார். ஆனால் மோடியோ இது பற்றி சதாசிவம் பேச தொடங்கிய போது கண்டுகொள்ளவில்லையாம். அதனால் தற்போது மோடி மீது அதிமுகவுக்கும் அதிமுக மீது மோடியும் செம கடுப்பில் இருக்கிறார்களாம். பாஜக ஆட்சியில் இல்லாத தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம் மாநிலங்களின் கவர்னர்களாக பன்வரிலால், நரசிம்மன், திரிபாதி ஆகியோரின் டெல்லி பயணம் இப்போதைய சூழலில் உற்று கவனிக்கப்படுகிறது. அதிலும் தமிழக சட்டமன்றம் கூடுவதை தள்ளி போடுமாறு எடப்பாடியிடமிருந்து வந்திருக்கும் கோரிக்கை, 7 பேர் விடுதலையில் என்ன முடிவு எடுப்பது உள்ளிட்ட பிரச்சனைகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் விவாதித்திருக்கிறார் பன்வரிலால். தேவைப்பட்டால் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தையும் சந்திக்கும் திட்டத்தில் இருக்கிறாராம் பன்வரிலால். தமிழகத்திற்கு புது கவர்னரை நியமிக்கும் ஐடியாவில் மோடி இருப்பதால் பன்வரிலாலிடமிருந்து ராஜினாமா கடிதம் வாங்கப்படலாம் என்றும் பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறதாம். மேற்கு வங்கத்தில் பாஜக வலிமை பெற்றதைப் போலவே தமிழகத்திலும் தேய்மான நிலையிலிருந்து மாற்றம் காண அமித்ஷா 2 ஸ்பெஷல் திட்டங்களை வைத்திருக்கிறாராம். பாயிண்ட் நம்பர் 1, நீண்ட காலமாக அரசியலில் குதிக்கப் போவதாகவும் கட்சி ஆரம்பிக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் ரஜினியை பாஜகவிற்குள் கொண்டு வந்து அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவது. பாயிண்ட் நம்பர் 2, ஒருவேளை ரஜினி தனி கட்சி ஆரம்பிக்காமல் போனால் அவரை தனி கட்சி ஆரம்பிக்க வைத்து அந்த கட்சியுடன் பாஜக கூட்டணி சேர்ந்து 2021 வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது. இதற்காக ரஜினியின் குடும்ப உறவுகள் மூலம் வெயிட்டாக பேசி வருகிறது பாஜக தலைமை. மோடி, அமித்ஷா, நிதின் கட்கரி இந்த மூவருமே ரஜினியை தன் பக்கம் இழுக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். ரஜினி என்ன சொல்வார், எப்படி சொல்வார், எப்போது சொல்வார் என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். Don't give 1 rupee more.